ஸ்ட்ரக்சர் காலி பண்ணிடுங்க. டிஎன் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு ஒத்தி வச்சுருக்காங்க, என்றைக்கு எக்ஸாம் தெரியல. ஆனால் அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கல்வித்துறையில் கிடச்சிருக்கு. பாருங்கள், கல்வித்துறையில் அடுத்த கல்வியாண்டில் 2021-22 நிரப்பப்பட வேண்டிய உதவியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சருக்கான காலி பணியிட விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளன. சரிங்களா, இது குறித்து பள்ளிக்கல்வித்துறையின் இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை. பள்ளிக்கல்வித்துறையில் 2021-22 தங்கள் நியமன அலகுக்கான உதவியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 ஆகிய பதவிகளுக்கான நேரடி நியமனம் காலி பணியிட மதிப்பீட்டை தயார் செய்ய வேண்டியுள்ளது. இதை கருத்தில் கொண்டு 15-3-2021 முதல் 14-3-2022 வரை பதவி உயர்வு, ஓய்வு பெறுவதால் ஏற்படக்கூடிய காலிப்பணியிடங்கள் குறித்த விவரத்தை மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனித்தனியாக தயார் செய்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு மாவட்ட கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்படும் விவரங்களுடன் முதன்மை கல்வி அலுவலர்கள் தங்களது நியமன அலகில் உள்ள மாவட்ட அளவில் தொகுப்பு பட்டியலை தயாரித்து பள்ளிக்கல்வி இணை இயக்குநருக்கு பணியாளர் தொகுதி மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியாட்டாலும் மிக விரைவில் ஜூன் மந்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மே மந்த் எண்டிலேயும் இந்த கொரோனாவினுடைய 2ஆம் அலை குறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மந்தில் வந்து ஜூன் எண்டில் இந்த எக்ஸாம் வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொடர்ந்து உங்களால் பயிற்சி செய்ய முடிந்தால் பயிற்சி செய்யுங்க, இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. கண்டிப்பாக தட்டச்சர் டைப்ரைட்டிங் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக கல்வித்துறையில் லம்பாக கிட்டத்தட்ட 1000 கணக்கில் வேக்கன்சி வரப்போகுது, அதில் உங்களை நிரப்ப போகிறாங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.